பரிவாதினி சீசன்ல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா இருக்கிறது ரெடி ரெக்கனர். ரெடி ரெக்கனர்ல எந்த இடத்துல யார் என்னைக்கு எங்க கச்சேரி பண்றாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் ரொம்ப அவசியமா இருக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் மெட்ராஸில் இல்லாதனாலும் இந்த ரெக்கனரை வச்சுட்டு என்னன்னைக்கு இங்கே 8 நாள் வரேன்னா 8 நாளில் எங்கே போனோங்கிறதுலாம் முன்கூட்டியே பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக ரொம்ப வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரெக்கனருக்கு என் வயசாக இருக்குது. இந்த ரெக்கனர் பின்னாடி இருக்கிற ஆள் யார் சார்? கண்ணன் சார், உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு சீரலுக்கு உதவ முடியாச்சுன்னா அந்த சந்தோஷம் தான். இதை எப்படி இந்த ரெக்கனரோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கள், எப்போ ஆரம்பிச்சது? ஆக்சுவலி மை ஃபைண்டிங் ஆச்சாரியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் ஓனர் ஆஃப் திஸ் டேக் ஆடிட்டோரியம் இன் ஆர்வர்ட் ஹிஸ் பிரைன் சைல்ட். அவர் தான் மோமோலி சந்தோஷம். ஸோ ஃபைவ் ஆஃப் அஸ் காட் டு கிதர் இன் தி நேம் ஆஃப் ஐந்து கரங்க அண்ட் ஃபிசிக்கல் ஒர்க் அண்ட் இஸ் ப்ரொடக்ஷன் வாஸ் டேக்கன் கேர் ஆஃப் மீ பிகாஸ் அதர் பீப்புள் ஆர் பிஸி தேர் ஓன் இண்டஸ்ட்ரி ஆர் பிஸ்னஸ். ஸோ அவுட் அண்ட் அவுட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஃபார் சம் இயர்ஸ் இட் வாஸ் ப்ராட் அண்டர் தட் பேக். அதுக்கப்புறம் பல காரணங்களுக்காக அவங்களும் அதை தொடர்ந்து பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு வருடம் என்னுடைய தனி முயற்சியில் நம்பிக்கை எதுக்காக நீங்கள் சமைப்பாங்க கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து இது வரைக்கும் தொடர்ந்து அதை பண்ண முடியும். நிதி பிரச்சனை அவ்வளோவாக இல்லை அவங்கள பார்த்து. இதுக்கு பின்னால் இருக்கிற வேலைகள் எப்போ ஆரம்பிப்பீங்க, எப்படி பிளான் பண்ணுவீங்க? இந்தியெல்லாம் ஒரு செப்டம்பர் 15 ஆரம்பித்து விகரசாக பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஓரளவுக்கு தெரிந்த நிறுவனங்களிலிருந்து சில தகவல்கள் கிடைக்கும். இப்போ அவங்க சரியாக திட்டமிடலையோ இல்லை எனக்கு சரியாக கொடுக்க விரும்பலையோ கீழே நாங்கள் வேலை கிடைக்க மாட்டேங்கிறோம். அதனால அக்டோபர் கடைசியிலிருந்தால் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு நாளும் விடாமல் இரவு பகல் பார்க்காம பண்ண பண்ணத்தான் வந்துடும். கடைசியின் துரத்தலும் மிரட்டலும் தான் இது. ஸோ இது எவ்வளோ நாள் ஆறுது சார் இப்போ உங்களுக்கு பண்ணுறதுக்கு? வந்ததுக்கு நிச்சயமாக 1.5 மாதம் 1.5 மாதம் முழு உழைப்பு. இப்போ இதை வந்து தேதி வாரியாகவும் போடுறீங்க, அதே சமயத்தில் ஆர்டிஸ்ட் வாரியாகவும் ஒரு இது பண்ணுறீங்க. முதல்ல ஆரம்பித்து சில ஆண்டுகள் கழித்து எனக்கு தோணித்து, ஏன்னா எனக்கு பிடித்தமான சில கலைஞர்களை நான் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று தோணித்து, அப்படி பண்ணுறது பண்ணி கழிச்சு மற்றவங்களுக்கும் அது ஒன்று பண்ணிட்டு, இது அசட்டுத்தனமான முதல்ல தோணித்து பின்னால் பார்த்தா இதுதான் மிகவும் விரும்பப்படுறது. இப்போது இதுக்கு பின் இந்த உழைப்பு இருக்கு இல்லையா, அது இது முழுக்க முழுக்க நீங்கள் ஒரே ஆளு தான் பண்ணுறது கலை இந்த எல்லா இதெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டுருங்க. இப்போ சில ஆண்டுகளில் விக்ரம்ங்கிறவரும் ராம்குமார்ங்கிறவங்களும் எனக்கு அதை கணினிப்படுத்துவதில் மிகவும் ரொம்ப சுத்தம். அதில் ப்ரூஃப் பார்க்குவது, பழுதிருத்துவது, கடைசி நிமிஷம் சொருகுவது இல்லை எடுத்து விடுவது, இந்த மாதிரி எடிட்டோரியல் ஒர்க்கு இருக்கணும். கலெக்டிங், எடிட்டிங் அண்டும் ஃபீடிங் இட் த்ரூ கம்ப்யூட்டர் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி பேப்பர் அண்ட் தென் ஃபைனல் செக்கிங். இந்த தை மாதத்தில் வேணால் நல்லி கடைக்கு நிறையா பேர் வந்து புடவை வாங்க போவாங்களா இருக்கும். டிசம்பர் மாதத்தில் சீசன் போது நல்லி கடைக்கு போகிறாங்கன்னா அவங்க இந்த புஸ்தகத்தை வாங்க போகிறவங்களாக தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பரிவாரம் நிகழ்ச்சியில் இந்த பேசுனதையும் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு சிறந்த ரசிகர்களோடு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த சிறு புத்தகத்துக்கு இவ்வளோ மதிப்பு கொடுத்து இதைக்கு நீங்கள் ஃபீச்சர் பண்ணுறதுல நான் தான் மகிழ்ச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷம் தான். இந்த ஆண்டு ஆண்டுக்குள் காலமாகி இருக்கக்கூடிய சங்கீத அறிஞர்கள் வித்வான்களை பற்றி ஒரு அஞ்சலியாக ஒரு சிறு என்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை தவிர இந்த வருஷம் மறைந்த டிஎஸ் பார்சாதி அவர்களை நினைவு கூறுவது முக்கியம்னு எனக்கு தோன்றியது. அவருடைய 100வது ஆண்டு. அவர் வந்து மியூசிகாலஜிஸ்ட், நியூ மியூசிக் அகாடமியோட நீண்டகால செயலாளராக இருக்க, தன்னை தேடி வருவர்களெல்லாம் எந்தவித தகவலையும் சிறு தயக்கமோ இதுவோ இன்றி வாரி வாரி வழங்கினார். ஞான செல்வத்துக்கு உரியவராயிருந்தும் அந்த ஞான செல்வத்தை வாங்கி வழங்குவதில் எந்தவித தடைகளையும் விட்டு சிறு கலைஞர்களிலிருந்து பெரியாளர்கள் வரை எந்த முறையில் கேட்டாலும், தொலைபேசியிலோ நேரடியிலோ எப்படி கேட்டாலும் அதை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த உத்தமமான மனிதரையும் அந்த அறிஞரையும் மறந்து விடக்கூடாது. இதை சாக்காக வைத்துக்கொண்டு, இந்த புத்தகத்தை சாக்காக வைத்துக்கொண்டு அவர் நினைவு கொள்ளலாம் என்று அவருடைய சிறு புகைப்படத்தையும் அது 100வது ஆண்டு என்பதையும் நினைவு கொண்டிருக்கும். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் மகிழ்ச்சியை தருவது தான்.